ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு 9th மேத்ஸ் கனமொழி பயிற்சி 1.5ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். அருகில் உள்ள வெண்படத்தில் இருந்து கீழ்காணும் கணங்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு வெண்படம் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் செட் ஒன்று இருக்குது, அதில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு செட் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து செவன்த் ரோம் லெட்டர் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், இப்போ 5 - 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 - 2 மைனஸ் பண்ணி பெண்டிங் இருக்கிற 3 மட்டும் எழுதுவோம். அதே மாதிரி ஏங்கிற இந்த கணத்திலிருந்து பிங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்புகளை கழிச்சிட்டு ஏல இருக்கிற ரிமைனிங் உறுப்பு, அதாவது ஏபியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஏபியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏல ஃபுல்லாக இருக்கிற உறுப்புகளில் பியில் இருக்கிற உறுப்புகளை மட்டும் கழிச்சிட்டு இதை மட்டும் மறைச்சிட்டோன்னா நமக்கு பெண்டிங் என்ன உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 3. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இது போக பெண்டிங் உறுப்பு, அப்போது 3, 4, 6 டைரெக்டாக நாம் எழுதிடலாம். ஏ மைனஸ் பி வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மைனஸ் சி. இதில் நாம் என்ன செய்யணும், பிசிங்கிற இந்த ரெண்டு சர்க்கிளையும் நாம் வந்து கன்சிடர் பண்ணணும். அதில் பியில் இருக்கிற உறுப்புகளில் சியில் இருக்கிற உறுப்பை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற உறுப்பை மட்டும் நாம் எழுத போகிறோம். ஸோ -1, 5, 7 எழுதிடலாம். -1, 5, 7 அதே மாதிரி தேர்ட் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏ டேஷ் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம், பி டேஷ் நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணி ரெண்டுக்கும் நாம் யூனியன் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ டேஷ். ஏ டேஷ்னால் நமக்கு தெரியும், யூனிவர்சல் செட்டிலிருந்து ஏல இருக்கிற உறுப்புகளை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஏ டேஷ் கிடச்சிரும். ஸோ யூனிவர்சல் செட் எதுன்னு நமக்கு தெரியும், இந்த ஹோல் இது இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட். அதிலிருந்து ஏல இருக்கிற இந்த ஏங்கிற இந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த கணத்தில் இருக்கிற உறுப்பை மட்டும் எடுத்துட்டு பெண்டிங் எல்லா உறுப்பையும் நாம் எழுதணும். இங்கே யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற உறுப்புகள் எல்லாத்தையுமே நாம் எழுதணும். ஏங்கிற இந்த ஒரு கணத்தில் இருக்கிற உறுப்பை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நாம் எழுத போகிறோம். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம், மீதி எல்லா உறுப்பையும் நாம் எழுத போகிறோம். அப்போது இங்கேருந்து எழுதலாம், 0, 1, 2, -3, 5, 7, 8 எல்லாத்தையும் எழுதிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0, 1, 2, -3, 8, 5, 7 ஏல இருக்கிற உறுப்பை தவிர அனைத்து கணத்தில் இருக்கிற மற்ற எல்லா உறுப்புகளையும் நாம் எடுத்து எழுதிட்டோம். இதுதான் ஏ டேஷ். இப்போ வந்து நாம் பி டேஷ் கால்குலேட் பண்ண போகிறோம். பி டேஷ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் செட்டிலிருந்து பிங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்புகளை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு பி டேஷ் கிடச்சிடும். இப்போ யூனிவர்சல் செட் இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளில் பியில் இருக்கிற பிங்கிற இந்த கணத்தில் இருக்கிற உறுப்பை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லா உறுப்புகளையும் நாம் எழுதணும். ஏல இருக்கிற பெண்டிங் உறுப்பு, சி அனைத்து கணத்தில் இருக்க மற்ற உறுப்பு, இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு மற்ற எல்லா உறுப்புகளையும் நாம் எழுத போகிறோம். ஸோ 0, 1, 2, -3, +3, 4, 6 அவ்வளோதான். இதெல்லாம் எழுதியிருக்கிறோம், இதை விட்டுட்டு மற்ற எல்லா உறுப்புகள் 0, 1, -3, 3, 4, 6, 2 எல்லா உறுப்புகளையும் நாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு பி டேஷ் கிடச்சிருச்சு. இப்போ நாம் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கால்குலேட் பண்ணணும். இந்த ஏ டேஷையும் பி டேஷையும் சேர்த்து எழுதணும். ஸோ 0 எந்த உறுப்புமே ரிப்பீட் ஆகக்கூடாது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 0, 1, 2, -3, 3, 4, 5, 6, 7, 8 இதுதான் நமக்கு என்ன, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ நாம் தேர்ட் ரோம் லெட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் ரோம் லெட்டர் போகலாம். இப்போ நாம் ஃபோர்த் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்.
ஏ டாஸ் இன்டர்செக்ஷன் பி டாஸ். ஸோ ஏ டாஷும் நமக்கு தெரியும், பி டாஷும் தெரியும், நம்ம டைரெக்டாக இங்கிருந்தே கூட எழுதிடலாம். ஏ டாஸ் இன்டர்செக்ஷன் பி டாஸ்ங்கும் போது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு, ஏ டாஸ்க்கும் பி டாஸ்க்கும் பொதுவான உறுப்பு 0, 1, 2, -3, அவ்வளோதான் நமக்கு பொதுவாக இருக்குது. ஸோ ஏ டாஸ் இன்டர்செக்ஷன் பி டாஸ் நாம் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B union C the whole dash. இதில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் B union C கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா B union C the whole dash கால்குலேட் பண்ணலாம். B union C கால்குலேட் பண்ணும்போது Bங்கிற இந்த கணத்திலையும் Cங்கிற இந்த கணம், அதாவது இந்த இந்த போர்ஷனில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நமக்கு B union Cக்கு வரும். ஸோ இது உள்ளுக்க மட்டும் இந்த போர்ஷனில் இருக்கிற உறுப்புகளை சேர்த்து எழுத போகிறோம் நம்ம. இப்போ 0, -1, -2, 3, -3, 5, 7, 8 இதில் இந்த கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நாம் எழுதிட்டோம். 0, -1, 3, -3, 5, 7, 8 எல்லா உறுப்புகளையும் நாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ B யூனியன் C த ஹோல் டேஷ் அப்படிங்கும்போது அனைத்து கணத்திலிருந்து B யூனியன் C-யை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு B யூனியன் C த ஹோல் டேஷ் வந்து கிடச்சிரும். அதாவது அனைத்து கணங்கிறது இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளும், இதில் இந்த உறுப்புகள் போக பெண்டிங் உறுப்புகளை நாம் எடுத்து எழுதிடலாம். ஸோ 1, 2, 4, 6 B யூனியன் C-யில் இருக்கிற எந்த உறுப்புமே வரக்கூடாது நமக்கு, அது போக பெண்டிங் உறுப்பு, A-யில் இருக்கிற பெண்டிங், யூனிவர்சல் செட்டில் இருக்கிற பெண்டிங் உறுப்பு. அப்போ 1, 2, 4, 6 நமக்கு கிடைக்கும். 1, 2, 4, 6 ஸோ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், பி யூனியன் சி த ஹோல்டர்ஸ், ஃபிஃப்த் ரோம் லெட்டர் முடிச்சிட்டோம். இப்போ சிக்ஸ்த் ரோம் லெட்டருக்கு போகலாம். நம்ம சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி யூனியன் சி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏலேருந்து அதை மைனஸ் பண்ணோம். நம்ம டைரெக்டாக டயக்ராம்லேருந்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் B union C அப்படின்னு சொல்லும்போது B union C நமக்கு தெரியும், இதுதான் B union C. நமக்கு இந்த B union C-ல இருக்கிற உறுப்பை A அப்படிங்கிற கணத்திலிருந்து கழிச்சுட்டு, B union C-ல வர்ற உறுப்புகள் A-ல எதெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக கழிச்சுட்டு பெண்டிங் இருக்கிற A-ல இருக்கிற உறுப்புகள் மட்டும், A-ல இருந்து B union C-யை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ B union C இது இது கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ம் 6ம் தான். பி யூனியன் சியில் இது எல்லாமே வரும், அது போக ஏல இருக்கிற உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது 4ம் 6ம் வரும் நமக்கு. டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அதே மாதிரி செவன்த் ரோம் லெட்டர், செவன்த் ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இதுவும் நாம் டைரெக்டாகவே எழுத முடியும் நம்மளால். B இன்டர்செக்ஷன் C வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது B இது C. ஸோ Bக்கும் Cக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்கும் காமனான உறுப்பு வந்து நமக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும். B இன்டர்செக்ஷன் C, Bக்கும் Cக்கும் இப்போ நாம் B இன்டர்செக்ஷன் Cங்கும் போது இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏல இருந்து B இன்டர்செக்ஷன் Cயை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு B இன்டர்செக்ஷன் Cல கிடைச்சிருக்கிற உறுப்பை ஏ அப்படிங்கிற இந்த ஹோல் கணத்திலிருந்து பி இன்டர்செக்ஷன் சியை மட்டும் கழிச்சுட்டு பெண்டிங் உறுப்புகளை நாம் எழுதணும். அப்போ நமக்கு பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியுது, ஏல ஏங்கிற இந்த கணத்தில் பி இன்டர்செக்ஷன் சியை மைனஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் எழுதும் போது -1, 4, 6, 3 என்ன வருது, -1, 3, 4, 6 இதுதான் நமக்கு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. B இன்டர்செக்ஷன் C இது இதை மட்டும் Aலிருந்து Aங்கிற கணத்தில் இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் உறுப்பை நம்ம எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான் நமக்கு ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கனமொழி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.